ஞான விருட்சம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் சிவவாக்கியம் காப்பு பாடல்களான 1-2 பாடல்களை நம்ம பார்த்தோம், அதோட விளக்கத்தையும் பார்த்தோம். இது அடுத்தபடியாக 3வதுலேருந்து நம்ம அடுத்தடுத்த பாடல்களுடைய விளக்கங்களை பார்க்கலாம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னா, அருட்பெருஞ்சோதியான ஆண்டவனாகிய ஈசனை அங்கும் இங்கும் ஓடி ஓடி தேடுகிறீர்களே, அவன் உங்கள் உடம்பில் உள்ளே கலந்து ஜோதியாக ஓடி உலாவுவதை காணாது. அவனையே நாடி பற்பல இடங்களுக்கும் பல பல கோயில்களுக்கும் சென்று ஓடி ஓடி தேடியும் அலைந்தும் காண முடியாமல் உங்கள் ஆயுள் நாட்களை கழித்து கொண்டே இருக்கிறீர்கள். அவனை ஞான நாட்டத்துடன் நாடி அந்த ஜோதியாகிய ஈசன் நம் உடலிலே கலந்து உட்கலந்து நிற்பதை காணாமல் மாண்டு போகும் மானிடர்கள் எண்ணற்ற கோடி. பிறர்க்கரிய இம்மானிட பிறவியை பெற்ற இவர்கள் என்றுதான் ஜோதியாக இருக்கின்ற இறைவனை தமக்குள்ளே கலந்து நிற்பதை உணர்ந்து கொள்வார்களோ, தம்முளே உறையும் உயிரை அறியாமல் அவ்வுயிரை ஈசனிடம் சேர்ந்து பிறவா நிலை பெற முயலாமல் அவனை அகிலமங்கம் தேடி ஓடி நாடி இறந்து போகிறார்களே என்று இப்பாடலில் கூறுகிறார். இதற்கு அடுத்த பாடலான உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லிரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இந்த பாடலுடைய விளக்கம் என்னென்னா, நம்ம உடம்புல சுழுமுன நாடியில் மூலாதாரத்தில் தனஞ்சயன் எனும் 10வது வாயு ஒடுங்கி பாம்புவை போல் சுருண்டு உறங்கி கொண்டிருக்கிறது. இதையே யோகிகள் குண்டலினி சக்தி என்கிறார்கள். தாயின் கர்ப்பத்திலிருந்து முழு உருவமாய் வெளிவரும்போது தனஞ்சயன் என்ற இந்த காட்டின் செயலால் தான் பிண்டம் பிறக்கின்றது. அதன் பிறகு எச்செயலும் இன்றி மூலாதாரத்திலேயே ஒடுங்கி உள்ளது. உயிர் உடம்பை விட்டு போன பிறகு 3 நாட்கள் இருந்து இந்த உடம்பை அழுக செய்த பின் கபாலத்தை பிளந்து ஆன்மாவானது வெளியேறும். ஆதலால் இதனை நன்கு அறிந்து வாசியோகம் எனும் யோக தந்திரத்தால் கருத்தோடு நிறுத்தி அதனை எழுப்பி சுழுமுனையினால் முதுகுத்தண்டின் வழியே மேலே ஏற்றி கபாலம் எனும் முச்சியில் உள்ள சகஸ்ரஸ்ரத்தில் கொண்டு சேர்த்து தியானம் செய்து வர வேண்டும். இதனை முழு முயற்சியுடன் பயிற்சி செய்து தொடர்ச்சியாக தியானத்தில் இருந்து வருபவர்கள் கிழவனாக இருந்தாலும் இளமை பெற்று மெய் பரவசத்தால் குழந்தையைப் போல் மாறுவார்கள். அவர்கள் உடல் பொன்னிறமாக மாறும். இந்த யோக தந்திரத்தை முறையாக அனுசரித்து வந்தால் இறையருள் கிடைக்கப்பெற்று இன்புறலாம். நம் உடம்பிலே சிவ சக்தியாக திருவடியவர் பாதம் மெய்ப்பொருள் என்பது உண்மையே அப்படிங்கிறதான் இதோட விளக்கம். சித்தர் சிவவாக்கியரின் அதற்கடுத்த பாடலான வடிவு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே. இதோடைய விளக்கம் என்னன்னா, அழகிய பெண்ணை கண்டு மனம் முடித்து கொண்டவன் அப்பெண்ணை வேறு ஒருவன் தொட்டுவிட்டால் விடாதே, அவனை பிடித்து கட்டுங்கள், முதலில் அவனை வெட்ட வேண்டும் என்று அறிவாளை எடுப்பார்கள். அந்த அழகிய பெண்ணை விதிவசத்தால் யமன் வந்து உயிரை எடுத்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது, அல்லது என்ன செய்வாய், மிக அழகிய பெண்ணாயிற்றே என்று அந்த பிணத்தை அப்படியே வீட்டில் வைத்திருக்க முடியுமா? அவ்வுடம்பில் பிணவாடை வீசி நாற்றம் அடிக்கும் அல்லவா? ஆகவே அதனை அந்த அழகிய உடம்பை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று தோட்டியின் கையில் கொடுத்து அவன் அந்த தோட்டி
அந்த உடலை தொட்டி தூக்கி எரிக்கவோ புதைக்கவோ சொல்லுவாங்க. அப்போது மட்டும் அந்த தோட்டியின் மீது கோபம் வருவதில்லையே, அது ஏன் என்று யோசியுங்கள். அந்த அழகின் மீது மீதிருந்த மோகமும் அன்பும் எங்கே போயிற்று என சிந்தியுங்கள். அப்போது புரியும், அழியும் பொருள்களின் மீது உள்ள ஆசையை நிலைப்பதில்லை என்று இப்பாடலின் மூலம் எடுத்துரைக்கிறார் சித்தர் சிவ வாக்கியரின் 7வது பாடல். எண்ணிலே இருந்த ஒன்றையான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்ட பின், எண்ணிலே இருந்த ஒன்றையான் அறிந்ததை காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே. எனக்குள்ளே ஒன்றான மெய்ப்பொருளாகிய இறைவன் இருக்கின்றான் என்பதை நான் முன்பு அறிந்து கொள்ளவில்லை. அப்பரம்பொருளை பல இடங்களில் தேடியும், நல்ல நூல்களை படித்தும், நல்லோரிடம் பழகியும், நல்ல குருநாதர்கள் மூலம் அது என்னிடமே இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். தனக்குள் இருந்த உயிரை அறிந்து அதனுள் இருக்கும் சிவனை யார் காண வல்லவர்கள்? என்னிலே இருந்த அந்த மெய்ப்பொருளை அறிந்து அதையே என் உள்ளத்தில் நிறுத்தி தியானத்தில் இருந்து அந்த உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அவர் தனக்குள் உணர்ந்த சிவத்தை சொல்லுகிறார். இதுவரை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம், விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த நம்ம பாடலுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் வெளிச்சம் வளரும். நன்றி.